குட் டே எவ்ரி ஒன், வெல்கம் டு மேத் சொல்யூஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நம்ம ஜென்ரலாகவே கேள்விப்பட்டிருப்போம், பர்சன்டேஜ் நீ எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 85% மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம அதை இப்படி டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளுக்கு பேர் தான் பர்சன்டேஜ். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100க்கு 85 வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம். 100க்கு 85. ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள்னாலே என்னென்னா 100 அப்படின்னு அர்த்தம். இதில் வர சென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, சென்ட் அப்படின்னாலும் 100ங்கிற மாதிரி தான் மீனிங். இப்போ நான் வந்து ஒரு 72% வாங்கியிருக்கோம் அப்படின்னா 100க்கு 72 வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து பர்சன்டேஜோட மீனிங். இதில் வந்து நிறைய கன்வர்ஷன்ஸ் இருக்குது. இதில் பேசிக்கான ஸ்டார்டிங் கன்வர்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது 3/4 எக்ஸ்பிரஸ் திஸ் இன்டூ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்பிரஸ் 3/4 இன்டூ பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். 3/4 எப்படி நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். பர்சன்டேஜ்னால் என்னென்ன அர்த்தம், இந்த மாதிரி சிம்பிள் போட்டு டினாமினேட்டரில் 100 வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ்னு சொல்வோம். இப்போ 3/4 இருக்குது, 3/4 எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 3/4 டினாமினேட்டரில் 4 இருக்குது. நம்ம எல்சிஎம் மெத்தட் மாதிரி டினாமினேட்டரில் 4 என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த டினாமினேட்டர் 100 வரும்னு பார்க்குறோம். 4 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும், கீழே 25 பண்ணால் மேலேயும் 25 தான் பண்ணணும். ஸோ 3 25 ஆர் 75 டிவைடட் பை 4 25 ஆர் 100. ஸோ 75/100 இந்த மெத்தட் வந்துருச்சு. ஸோ இந்த 3/4 எப்படி டினோட் பண்ணலான்னா 75% அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் இதுதான். சப்போஸ் இதே ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 1 2/5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 5 ஸா 5 5 + 2 7. ஸோ 7/5 வந்துடும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக இந்த மெத்தட் தான், 5 என்ன மல்டிப்ளை பண்ணால் 100 வரும், 20 டினாமினேட்டர் 20 பண்ணோன்னா நியூமரேட்டரும் 20 பண்ணணும். 7 20 ஸா 140 டிவைடட் பை 5 20 ஸா 100. ஸோ இது எவ்வளோனா 140%. இதுதான் சிம்பிளான கன்வர்ஷன். இதே சப்போஸ் டினாமினேட்டர் இப்போ வந்து 4 இருக்குது, 5 இருக்குது, இந்த டேபிளெல்லாம் 100 வரும். சப்போஸ் தினம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 என்னது, 3 டேபிளில் 100 வராது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணணும்னா 1/3 ஐ 1/3 வச்சுக்கிட்டு அப்படியே 100%ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. இப்போது 100 டிவைடட் பை 3, அதான் இந்த கேன்சலேஷனை தான் நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். ஓகே, 3 3 ஸா 9 1 அகெயின் 0, 3 3 ஸா 9 அகெயின் 1, அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் வரும்போது 33 1/3 நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி போடுவோம் இல்லையா, 1/3% இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணணும். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இது இப்போ 4 டினாமினேட்டரில் 4 டினாமினேட்டரில் 5 டினாமினேட்டரில் 2 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முடியும், 100 அந்த டேபிளில் வரும். ஆனால் இந்த மாதிரி 3 7 அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. முடியாதுங்கிற போது நம்ம அப்படியே 100%னு வச்சு போடணும். 100%னா இது அப்படியே டிவைட் பண்ணுற மாதிரி. ஓகே, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும், 100% டிவைடட் பை 3 வரும். அதை தான் நான் இங்கே போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா 33 கோஷன்ட் ரிமைண்டர் டிவைடட் பை என்ன நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ அது. ஸோ 33 1/3% அப்படின்ற மாதிரி போடுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் நான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.